எதையாவது எதிர்பார்த்து வர்ற கூட்டத்தை விட எந்தவித எதிர்பார்ப்போ இல்லாம நம்ம கிட்ட வர்ற கூட்டம் நண்பர்கள் கூட்டம் மட்டும்தான். இது காசுக்கு வர்ற கூட்டம் இல்ல, தனி மனித ஃபேஸுக்கு வர்ற கூட்டம், ரொம்ப மாசான கூட்டம், ரொம்ப கிரேஸான கூட்டம், தோல் கொடுக்கிற கூட்டம், தோல்வியில தாங்கி பிடிக்கிற கூட்டம், எந்த நிலையிலும் விட்டு விலகாத கூட்டம், எவ்வளவு அள்ளி கொடுத்தாலும் விலை போகாத கூட்டம். உறவு மேம்படுறது குணநலத்தாலன்றது தான் நம்ம பேச்சு. இந்த சின்ன உருவத்திற்குள்ள இருந்து, இந்த இளம் வயதுக்குள்ள இருந்து கூட்டங்களை பத்தி ஒரு கூட்டு முயற்சியாக இவ்வளோ அழகாக வாட்டம் இல்லாமல் ஒரு நபர் சொல்லணும் அப்படின்னா மிக அழகாக இருக்கு. சரி, மனித உறவுகள் மேம்படுவது கண்டிப்பாக ஆழமாக போட்ட அஸ்திவாரமான நற்பண்புகளால் மட்டும்தான், குணநலத்தால் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு நபர் இப்ப தயாராகிறாங்க, அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். தமிழர் மரபுல தான் எங்கேயோ இல்லாத பல சிறப்பம்சங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் உறவுகள். தமிழர்கள் உறவுகளை, குடும்பங்களை கோயிலாகவும் கடை கூடமாகவும் பாவிச்சாங்க. உறவுகளுக்கு பொருளையும் புனிதத்தையும் கற்பிச்சாங்க. உறவினர்களை தெய்வங்களாக மதிச்சாங்க. ஒவ்வொரு உறவுக்கும் தனித்தனி பெயரிட்டு அது ரொம்ப அழகாக்குனாங்க, அர்த்தமுள்ளதாக்குனாங்க. அத்தான் கொழுந்தியால் கேலி முறை, ஒன்று விட்ட சகோதரி தோழி முறை, மாமன் மச்சான் உரிமை முறை, அத்தை சித்தி ஆறுதல் முறை, தாத்தா சித்தப்பா அறிவு முறை, தாத்தா பாட்டி வயோதிய சிநேகிதர்கள்னு எண்ணிலடங்காத பண உறவுகளை உணர்ச்சியால இங்க மட்டும்தான் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமே இல்ல, ஆசிரியர் மாணவர் அப்படிங்கக்கூடிய மிக அழகான உறவு முறைக்கு கூட இந்த பாரம்பரியம் தான் முன்னோடியாக இருந்திருக்கு. இந்த தலைப்பை நம்ம பார்த்ததுமே பல பேருக்குள்ள ஒரு கேள்வி எழுந்திருக்கும், எதுக்காக உறவுகள் மேம்படணும் அப்படி சொல்லிட்டு. நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததுலேருந்து இறக்க போகிற வரைக்கும் நம்ம கூட பயணிக்கிற சக மனிதர்கள் ஏதோ ஒரு உறவினர்களாக தான் நம்ம கூட பயணிச்சிட்ருக்காங்க. அவங்க கூட ஏற்படக்கூடிய உறவு நல்ல மேம்பட்டதாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நிம்மதியான, மன உளைச்சல் இல்லாத, மன நிறைவான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். நல்லா பேசி நம்ம கூட பழகிறவங்கெல்லாம் நல்லவங்கன்னு நினைக்கிறது நம்மளோட முட்டாள்தனம். ஏன்னா அவங்க நல்ல குணத்தோடு தான் நம்ம கூட பழகிறாங்களான்னு நமக்கு தெரியாது. இல்லை, எவ்வளவு தெளிவான ஒரு வாக்குவாதம் உண்டு. நல்லா பேசுறாங்களா இல்ல நல்லதா பேசுறாங்களா, நல்லா பழகக்கூடிய நண்பர்களா இல்ல நல்லவர்களாக பழகக்கூடிய நண்பர்களா. எதிரியா எதிரில நிக்கிறவங்க தேல் கொட்டினா ஏற விஷம் மாதிரினா, நல்ல குணம் இல்லாம நம்ம கூட இருக்கிறவங்க சுவையான தேனிய சேகரிக்கிற தேனீக்கள் மாதிரி, அவங்க கொட்டினாலும் விஷம் ஏறத்தான் செய்யும். விஷம் தடவிய குணம் நட்பையும் மேம்படுத்தாது, உறவையும் மேம்படுத்தாது. எங்க அண்ணா ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய நிறுவனத்துல குழு தலைவரா பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. நானும் எங்க அண்ணாவும் ஒரு நாள் ஒரு கடைக்கு போறோம். அங்க அவர் கூட பணிபுரியிற ஒரு சிநேகிதரை வந்து எனக்கு அறிமுகம் செஞ்சுட்டு அவர் போயிட்டாரு. நான் புதுசாக அறிமுகப்படுத்தின அந்த அண்ணன் கிட்ட கேட்டேன், எங்க அண்ணன் எப்படி வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, உங்க அண்ணன் தான் அந்த நிறுவனத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மனுஷன், இன்னும் சொல்ல போனா ஒரு முன்மாதிரி அப்படின்னு சொன்னேன். என்னது முன்மாதிரியா, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, உங்க அண்ணனுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு, எதனா ஒரு திட்டத்தை பத்தி பேசணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க தேநீர் விடுதிக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு எதனா வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு அவங்கள முதல்ல நீங்க அறிமுகப்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பத்தி தெரிஞ்சுப்பாரு. நானும் பார்த்தேன், அந்த திட்டம் ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்குமோ ஒவ்வொரு நாளும் அந்த குழுல இருக்க எல்லாருக்கிட்டையும் போய் தனித்தனியா எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, எதனா பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பணிவு, அவ்வளோ அன்பு. இந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் இந்த உலகத்துல பார்த்ததே இல்லை, ரொம்ப வியந்த ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. நல்லவன்ற அந்த சிறப்பும் நம்பிக்கையானவன்ற அந்த தகுதியும் யார் ஒருத்தர்கிட்ட இருக்கோ அது வந்து அவங்கள உயர்த்த உயரிய பண்பு. அந்த பண்பு தான் நிறுவனத்தோட முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையே இருக்க உறவை மேம்படுத்துது அப்படின்ட்டு நான் நினைச்சுக்கிட்டேன். இறுதியா தத்துவ ஞானி வேதாந்திரி மகரிஷி சொன்னதை நான் சொல்லி முடிக்கிறேன். அவர் உறவுகள் மேம்படுறதுக்கு நிறைய தத்துவங்கள் சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமான சிலது என்ன அப்படின்னா, விட்டு கொடுக்கணும், பணிவான அன்பு இனிய சொற்களை வந்து பயன்படுத்தணும், சங்கடங்களை சகிச்சுக்கணும், எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா எதிரில் இருக்கவங்க முதல்ல இறங்கி வந்து பேசுவாங்கன்னு நினைக்காம நாமளே பேச்சை துவக்கணும் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாரு. இதை எல்லாத்தையும் நம்ம உத்து கவனித்தோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது எல்லாமே நற்குணங்கள் தான். ஆகையால் எந்த இடத்துல நற்குணங்கள் மேம்படுதோ அந்த இடத்துல நம்மளே அறியாமல் உறவுகளும் மேம்படுது.